வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை மையம் தகவல். விவசாயத்தை பாதுகாக்க உதவும் மண்புழு. உரம் தயாரிக்க உதவும் 6 வகையான மண்புழுக்கள் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண் துறை பயிற்சி. அறுவடை செய்த எள்ளை பிரித்தெடுக்கும் பணியில் விவசாயிகள். மூட்டைக்கு 4000 ரூபாய் வரை கொள்முதல் விலை குறைந்துள்ளதால் கவலை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செஞ்சி வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். 6 கோடிக்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கழிவுநீர் கால்வாயாக மாறியுள்ள சரபங்கா நதி. குப்பைகளை அகற்றி நதியை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாடினார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 38,949 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் எனவும் 542 பேர் உயிரிழந்தனர் எனவும் சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை நடை இன்று திறக்கப்படுகிறது. ஸ்ரீநகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படையினர் 2 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். குஜராத்தில் ரயில் திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார். மத்திய அரசு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடாக 75,000 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் தாலிபானில் நடைபெறுவது குறித்து பாகிஸ்தானை குறை கூறுவது நியாயமில்லை என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 1,300 பேர் காணவில்லை என தகவல். சீனாவை எச்சரிக்கும் விதமாக F-22 போர் விமானங்களை பசிபிக் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தான் பங்கேற்க உள்ளதாக டென்னிஸ் வீரர் நோவக் ஜோகோவிச் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு மாவட்டங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. மாவட்டத்தில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், சேத்து, தளவாய்ப்புரம், முகவூர், தேவானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை பரவலாக மழை பெய்தது. அதிகாலையில் பெய்த மழையின் காரணமாக நகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் அதிகாலையிலிருந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குமரி மலையோர பகுதிகளான கோதையார், பேச்சிப்பாறை, களியல், திருப்பருப்பு உட்பட பல்வேறு மலையோர பகுதிகளில் அதிகாலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மழை காரணமாக மாவட்டத்தில் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டது. இதேபோல் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளிலும் சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை மற்றும்
மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. 18 மற்றும் 19 தேதிகளில் வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மண்புழுவும் மண்புழு உரமும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என்பதை வலியுறுத்தி வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மண்புழு உரம் தயாரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி அளித்தனர். உலக அளவில் 3000 வகையான மண்புழுக்கள் உள்ளன எனவும் இந்தியாவை பொறுத்தவரை 384 வகையான மண்புழுக்கள் உள்ளன எனவும் தெரிவித்த அதிகாரிகள் அதில் 6 வகையான மண்புழுக்களை வைத்து உரம் தயாரிக்கும் முறை குறித்தும் விளக்கி கூறினர். மண் வளத்தை பாதுகாக்க உதவும் மண்புழுக்கள் மண்ணை இறுகச் செய்யாமல் காற்றோட்டமாக வைத்திருப்பதால் பயிர்களின் வேர்கள் மண்ணில் ஆழமாக சென்று தேவையான சத்துக்களை எடுக்க ஏதுவாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர். மண்புழு இல்லை என்றால் மண் இறுகி பயிர்கள் வளர்ச்சி குறைந்துவிடும் எனவும் ரசாயன உரங்கள் மண்ணில் இருக்கும் உயிரினங்களை அழித்துவிட்டால் மண் இறுகி விவசாயம் கேள்விக்குறியாகும் எனவும் விளக்கி கூறினர். மண்புழுவை பாதுகாப்பது விவசாயிகளின் கடமை என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு பயிற்சியின் மூலம் அறிவுறுத்தினர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரைக்குறிச்சி, கோட்டியால், நடுவலூர், சுத்தமல்லி, பருக்கல், காசாங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஹெக்டேர் பரப்பளவில் எள் விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது எள் அறுவடை செய்து பிரித்தெடுக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியில் ஏர் ஓட்டி எள் விதைத்து சுமார் 70 நாட்களுக்கு பின் அறுவடை செய்து அதை வெப்பமேற்றி உலுக்கி போர் போன்று அமைக்க வேண்டும். பின்னர் 6 நாட்களில் அதை களைந்து வெயிலில் காய வைத்து மாலை வேளையில் அதை உலுக்கிவிட்டு கொட்டும் எள்ளை புடைத்து தூசி கல் இல்லாமல் பிரித்தெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை விலை போனாலும் விவசாயிகளிடமிருந்து மூட்டை 6500 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் எள் பூ பூத்த தருணத்தில் மழைப்பொழிவு இருந்ததால் பூக்கள் உதிர்ந்து காய்களின் எண்ணிக்கை குறைந்ததே மகசூல் இழப்பிற்கு காரணம் எனவும் விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் இந்த ஆண்டு எள் சாகுபடி ஏமாற்றத்தை தந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் செஞ்சி வார சந்தைக்கு வியாபாரிகள் வந்து செல்வது வழக்கம். வரும் புதன்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆடுகள் கூடுதலாக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த வார சந்தையில் மட்டும் சுமார் 50,000 மேற்பட்ட ஆடுகள் கொண்டுவரப்பட்டு 6 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகியுள்ளதாக உள்ளூர் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் சரபங்கா நதி கழிவுநீர் கால்வாயாக மாறி வருவதாகவும் நதியில் உள்ள குப்பைகளை அகற்றி நதியை சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை சரபங்கா நதியில் கொட்டப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக குப்பைகள் கொட்டப்படுவதால் நதியானது கழிவுநீர் கால்வாய் போல காட்சியளிக்கிறது. தற்போது நதியை சுற்றிலும் தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்படாமல் அப்படியே விடப்பட்டதால் நதி குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சரபங்கா நதியில் பேரூராட்சி நிர்வாகத்தால் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றி நதியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓமலூர் வட்டார பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்தினால் மலை போல குவிந்துள்ள குப்பைகள் உரமாக மாற்றப்படும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். குளித்தலை அருகே லாலாபேட்டையில் கிராமிய கலைஞர் ஒருவர் 8 மணி நேரம் இடைவிடாது பாடி உலக சாதனைக்கு முயற்சித்திருக்கிறார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாபேட்டை தனியார் பள்ளி வளாகத்தில் கிராமிய புதல்வன் அகாடமி கரூர் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் லாலாபேட்டை கிராமிய கலைஞர் ஸ்ரீதரன் நாட்டுப்புற பாடலை தொடர்ந்து 8 மணி நேரம் பாடி
உலக சாதனை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்கு முன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கலைமணி என்பவர் 5 மணி நேரம் பாடி படைத்த சாதனையை முறியடிக்கும் விதமாக ஸ்ரீதரன் 8 மணி நேரம் பாடி ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள தர்மக்குடிக்காடு பகுதியில் ஆப்பிரிக்க நாட்டு அரிய வகை பறவையான கூழைக்கடா காலில் அடிபட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. பெலிகனிடே என்ற இனத்தைச் சேர்ந்த இப்பறவை குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இனப்பெருக்கத்திற்காக நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய மிகப்பெரிய நீர்ப்பறவையான இந்த பறவைகளின் சிறகுகள் 2.7 மீட்டர் நீளமும் 182 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. 11 கிலோ எடை கொண்ட இதன் அலகு 22 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பழுப்பு நிறத்தில் மட்டுமே காணப்படும் இப்பறவை திட்டக்குடி அருகில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து வந்திருக்கலாம் என வனத்துறையினர் கூறுகின்றனர். அரிய வகை ஆப்பிரிக்க பறவையை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். கலை இளமணி, கலை வளர்மணி உள்ளிட்ட 5 விருதுகளுக்கு கலைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என மதுரை ஆட்சியர் அனீஷ் சேகர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் இயல், இசை, நாடகம் ஆகிய 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கலைகளில் சிறந்து விளங்கும் 5 கலைஞர்களுக்கு 2018-2019 ஆண்டுக்கான விருதுகள் வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தேர்வாளர் குழு அமைக்கப்படவுள்ளது. மேலும் பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல் பாவை கூத்து, பொம்மலாட்டம் உள்ளிட்ட செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள் என அனைத்து வகை முத்தமிழ் கலைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எனவும் இவ்விருதுகளை பெற்ற கலைஞர்கள் விண்ணப்பம் செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த கலைஞர்கள் விருதுகள் பெறுவதற்கான விண்ணப்பத்துடன் வயது, சான்று, முகவரிச் சான்று, அடையாள கலை அட்டை, ஆதார் அட்டை மற்றும் அனுபவ சான்றுகளின் நகல்களுடன் August 18 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானை பாகுபலி ஊமப்பாளையம் என்னும் பகுதியில் சாலையோரம் உள்ள விவசாய தோட்டத்தினுள் நுழைவதற்காக அதனை சுற்றி போடப்பட்டிருந்த இரும்பு கம்பி வேலியை லாவகமாக துண்டித்து கடக்க முயன்றது. யானைகள் நுழைவதை தடுப்பதற்காகவே அமைக்கப்பட்டிருந்த வலுவான வேலியின் கம்பிகளை கால்களில் அழுத்தியபடியே வெகு லாவகமாக கம்பத்தையும் சாய்க்க முயன்றது. பாகுபலி யானை அருகில் இருந்தவர்கள் அதனை விரட்ட சப்தமிட்டும் யாரையும் கண்டுகொள்ளவில்லை. யானை விரட்டும் வனத்துறையைச் சேர்ந்த குழுவினரின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் யானை அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் சென்றது. கடலூர் அருகே ஆட்டுச்சந்தையில் 2.5 மணி நேரத்தில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியதை அடுத்து சந்தையை திறக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி சார்பில் நடைபெறும் ஆட்டுச்சந்தை பொது முடக்கம் காரணமாக மூடப்பட்டது. இதனால் வேப்பூர் விருத்தாச்சலம் சாலையிலும் வேப்பூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலும் ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தையில் 2.5 கோடி முதல் 3 கோடி வரை விற்பனை நடைபெற்றதாக ஆடு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது சராசரியாக 1 ஆடு 10,000 முதல் 30,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஊரடங்கால் வெளி மாவட்ட வெளி மாநில வியாபாரிகள் வரத்து குறைந்ததோடு ஆட்டு சந்தையை திறக்கவும் அரசு அனுமதிக்காததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆடு வளர்ப்போர் தெரிவித்துள்ளனர். எனவே ஆட்டு சந்தையை விரைவில் திறக்க வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூர் அருகே தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் மாடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டுச்சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசா ஆகிய மாநிலங்களில் இருந்து
கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வருவதுடன் வெளிமாநில வியாபாரிகள் சந்தைக்கு அதிக அளவில் வந்து மாடுகளை விற்றும் வாங்கியும் செல்வது வழக்கம். ஆனால் ஊரடங்கு காரணமாக 2 மாதமாக மூடப்பட்ட சந்தை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டது. இதில் உள்ளூர் வியாபாரத்தால் ஓரளவிற்கு விற்பனை நடைபெற்றது. வெளிமாநிலத்திலிருந்து தமிழகம் வருவதற்கான போக்குவரத்து தடை நீடிப்பதால் மற்ற மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் வந்து செல்வதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் 10 கோடிக்கு மேல் வர்த்தகமாகும் சந்தையில் பெயரளவிற்கே விற்பனை நடந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி அவ்வையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காமராசர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. காமராசர் உருவப்படத்திற்கு ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற ஸ்கோப் திறனாய்வு தேர்வில் அவ்வையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தேர்வு எழுதிய 35 மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி மாணவிகளை பாராட்டினார். மீன்பிடி சட்டத்தை மீறும் மீனவர்களை கண்டித்து நாகை நம்பியார் மீனவர் கிராமத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை மற்றும் நாகை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியுள்ள நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி முதல் அவுரி திண்டலில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். திருத்தணி அருகே முன்னாள் மாணவர்களின் நற்செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கேஜி கண்டிகையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பள்ளியில் தற்போது படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி பள்ளியில் உள்ள 34 அறை மற்றும் பள்ளி வளாகங்கள் முழுவதும் மொத்தம் 60 சிசிடிவி கேமராக்கள் 3 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தியுள்ளனர். மாணவர்களின் இந்த செயலானது தமிழகத்தில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் பகுதியை தாங்களே பாதுகாக்கும் இந்த செயல் தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திய முன்னாள் மாணவர்களின் செயல் அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி உள்ளது. இந்த நிலையில் இவ்வழியாக சென்ற உள்ளூர் வாகனங்களை கட்டணம் செலுத்துமாறு ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் காரணமாக அத்திப்பள்ளி பகுதியிலிருந்து மூக்கண்டப்பள்ளி வரை சுமார் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து அத்திப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். கடலூர் அருகே முழு கோழியை உயிருடன் விழுங்கிய நல்ல பாம்பு பிடிப்பட்டது. கடலூர் மாவட்டம் விஸ்வநாதபுரம் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பு ஒன்று நாட்டு கோழியை துரத்தி பிடித்து உயிருடன் விழுங்கியுள்ளது. பின்னர் படமெடுத்து ஆடிய நல்ல பாம்பை பார்த்த வீட்டின் உரிமையாளர் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார். தகவல் அறிந்த உயிரின ஆர்வலர் அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது பயங்கர சத்தத்துடன் படமெடுத்து ஆடிய பாம்பு உயிருடன் விழுங்கிய கோழியை துப்பியது. பின்னர் உயிரின ஆர்வலர் செல்லா அந்த பாம்பை உயிருடன் பிடித்து பாட்டிலில் அடைத்து வனப்பகுதியில் கொண்டு விட்டார். ஊரடங்கால் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் நேரத்தை வீணாக்காமல் பேட்டரியில் இயங்கும் விமானத்தை தயாரித்து சாதனை படைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமார். அருப்புக்கோட்டை அருகே அம்மன்பட்டியைச் சேர்ந்த 17 வயது முத்துக்குமார் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்த இவர் விறகு வெட்டி கூலி வேலை செய்து சம்பாதிக்கும் தனது தாய் செல்வியின் வருமானத்தில் கல்வி கற்று வருகிறார். முத்துக்குமாருக்கு சிறுவயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அதிக ஆர்வம் இருந்து வந்ததால் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்து வருகிறார். இதன் காரணமாக பள்ளியில் நடைபெறும் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றுள்ளார். இந்நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் முடிந்த பின்பு பொழுதை வீணடிக்காமல் கடந்த 10 மாதங்களாக வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தான் சேமித்து வைத்திருந்த சிறிய தொகையை கொண்டு தனது நீண்ட நாள் கனவான 6 அடி நீளம் 6 அடி அகலம் உள்ள பெரிய அளவிலான விமானத்தை வடிவமைத்துள்ளாா்.
இப்போ வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் அந்த மணிக்கு யூஸ் பண்ணி எனக்கு விளையாண்டு எனக்கு ஆசை இருக்கு. அதனாடி நம்ம எப்பயாவது நல்லா பறக்கிறது அந்த மணிக்கு ஹெலிகாப்டர் அந்த மணிக்கு ஏரோப்ளேன் அந்த மணிக்கு செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அதன் மூலமாக தான் சின்ன வயசுலேருந்து செஞ்சதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச காசு வச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற ஓஎப்பி ஏதோ அந்த மணிக்கு பணங்களை வச்சு சின்ன சின்ன பணங்களை வச்சு பணத்தை வச்சு நான் சேமித்து வச்சு தான் அந்த மணிக்கு ஃப்ளைட்டு ஆறு காரு அகலத்தில் நான் அன்னைக்கு அந்த மணிக்கு ஒரு ஃப்ளைட் செஞ்சுருக்கேன். இந்த ஃப்ளைட் வந்து ஆர்சி ரிமோட் ஆர்சி எஃப்எஸ் ஐசிக்ஸ் என்கிற ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை செய்கிறதுக்கு வந்து 10 மாதம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ளைட் வந்து 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் 20% இருக்குது. 20% கொஞ்ச நாளில் பறக்க விடுறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 12th முடிச்சுட்டு நான் ஏரோநாட்டிக்கல் முடித்து அந்த மணிக்கு விமானத்துறையில் வந்து நான் பணிபுரியும்னு ஆசையாக இருக்கு. எதிர்காலத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்து விமான பிரிவில் பணிபுரிய வேண்டும் என்ற இந்த கிராமத்து பள்ளி மாணவனின் கனவு நனவாக வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த அத்தியூத்து விளக்கிலிருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் சாலை அருகே காட்டுப்பகுதியில் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்க வைக்கப்பட்டிருப்பதாக வட்ட வழங்கல் அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்தபோது 50 கிலோ எடை கொண்ட 100 ரேஷன் அரிசி மூட்டைகள் ஓரிடத்திலும் சற்று தொலைவில் 100 மூட்டைகளும் பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது. மொத்தம் ₹1.5 லட்சம் மதிப்பிலான 200 ரேஷன் அரிசி மூட்டைகளை வருவாய்த்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்து ஆலங்குளம் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு சென்றனர். ராமேஸ்வரத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த தூத்துக்குடியைச் சேர்ந்த பூசாரியை சாகும் வரை சிறையில் அடைக்க ராமநாதபுரம் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி பகுதியைச் சேர்ந்த மாசானமுத்து அதே பகுதியில் உள்ள சுடலை மாடன் கோவில் பூசாரியாக இருந்து வந்தவர். பரிகாரம் என்ற பெயரில் தன்னிடம் வந்த பெண்ணின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ராமேஸ்வரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாசான முத்துவை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை ராமநாதபுரம் மகிழா கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. வழக்கினை விசாரித்த நீதிபதி சுபத்ரா பூசாரி மாசான முத்து உயிரிழக்கும் வரை சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். ஓசூர் சிப்காட் பகுதியில் தனியார் கேஸ் கம்பெனி இயங்கி வருகிறது. இங்கிருந்து தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் அனைத்து வகையான கேஸ் சிலிண்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த கம்பெனியின் மேலாளராக வினோத் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கம்பெனியில் உள்ள காலி சிலிண்டர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்துள்ளது. இதுகுறித்து மேலாளர் வினோத் சிப்காட் போலீசில் புகார் அளித்தார். விசாரணை நடத்தியதில் கம்பெனியின் மேற்பார்வையாளரான பெரியனன் என்பவரின் ஆலோசனைப்படி டிரைவர் அகமது சிலிண்டர்களை டெலிவரி செய்துவிட்டு காலி சிலிண்டர்களை திருடியது தெரிய வந்தது. 45 சிலிண்டர்களை விற்றதை ஒப்புக்கொண்ட பிறகு போலீசார் மேற்பார்வையாளர் பெரியனனை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தேவாள நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அப்போது காட்டிமட்டம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் வீட்டில் மேற்கூரை காற்றில் தூக்கி வீசப்பட்டது. இதேபோல மரப்பாளம் அருகேயுள்ள அட்டிக்கொல்லி பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரது வீட்டின் மீது காய்ந்த மரம் விழுந்ததில் வீட்டின் மேற்கூரை சேதமடைந்துள்ளது. மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஊராட்சி ஒன்றியம் நேதலூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பாகுபாடு பார்த்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வேலை தர மறுப்பதாக 100 நாள் தொழிலாளர்கள் நேதலூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஊராட்சித் தலைவர் மக்களை அலைகழிப்பதாக குற்றம் சாட்டிய 100 நாள் வேலை பணியாளர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் மூலம் லோன் தருவதாக கூறி நூதன முறையில் பணம் ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மதுரவாயல் அருகே வசிக்கும் நாகராஜன் என்பவருக்கு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொண்டு லோன் தருவதாகவும் முன்பணமாக 6000 ரூபாய் கட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். அதனை நம்பி கட்டிய பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார்.
இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சாந்திமேடு பகுதியைச் சேர்ந்த பரத் என்ற நபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளையில் பயங்கரமாக சூறைக்காற்று வீசியதில் மணலி விளை பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் கம்பம் முறிந்து அருகில் இருந்த உயரழுத்த மின்கம்பி மீது விழுந்தது. அப்போது மின்சாரம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சாலையின் நடுவே சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திசையன் விளை காவல் உதவி ஆய்வாளர் பால்ராஜ் மற்றும் திசையன் விளை பேரூராட்சி பணியாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு சிக்னல் கம்பத்தை அகற்றினர். கோவை மாநகர் பகுதியில் உள்ள 15 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள், 3 மகளிர் காவல் நிலையங்கள் மற்றும் 2 போக்குவரத்து புலனாய்வு காவல் நிலையங்களில் புகார்களை பெற்று உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிப்பதற்காக சுழற்சி முறையில் பெண் காவல் வரவேற்பாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் கிராமம் கிராமமாக சென்று மரக்கன்றுகளை நட்டு பசுமையை வளர்த்து வரும் பசுமை இளைஞர் குழுவினருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள பல்பாக்கி கிராமத்தைச் சேர்ந்த இளம் தளிர் பசுமை அறக்கட்டளை உறுப்பினர்கள் கிராமம் கிராமமாக சென்று மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவியாக அரசு அதிகாரிகளும் கிராமப்புற பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதுடன் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே நாவல் பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து இளைஞர்கள் அதனை மகிழ்வுடன் பறித்து சாப்பிட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் ஆடி மாத துவக்கத்தில் நாவல் பழங்கள் சீசன் என்பதால் நாவல் பழ மரங்களில் பழங்கள் பழுத்து காய்த்திருக்கின்றன. இந்நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மரத்தில் ஏறி நாவல் பழங்களை பறித்து சாப்பிடுகின்றனர். சிலர் நாவல் காயை உலர வைத்து அதனை பொடி செய்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்துகின்றனர். இதனால் நாவல் காயும் நல்ல விலை போகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள இருவெளி கிராமத்தில் வயல்வெளிகளில் உள்ள காட்டு கருவேல மரங்களை அகற்றும் பணியில் அந்த கிராம விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அப்பகுதியில் அரிய வகை உயிரினமான முள் எலி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பிடித்த அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அனிஃபா அண்ணா ஆகியோர் சாயல்குடி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த முள் எலியை அந்த பகுதி முன்னோர் சமைத்து உண்டு சளி மற்றும் இருமலுக்கு அருமருந்தாக பயன்படுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாபநாசம் அருகே மீண்டும் கரடிகள் நடமாட்டம் இருப்பது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கோட்டை விளையார்பட்டி அருணாச்சலபுரம் ஆகிய பகுதி வழியாக 3 கரடிகள் வயல்வெளிக்கு சென்றுள்ளன. இந்த காட்சியானது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அடிக்கடி கரடிகள் இந்த பகுதியில் வருவதால் அப்பகுதியினர் கூண்டு வைத்து கரடிகளை பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை புதுக்கோட்டை சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மினி சரக்கு வேனில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 3 பேரை பிடித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே உள்ள நக்கசேலம் கிராமத்தைச் சேர்ந்த முனியசாமியின் மகன் அகிலன், 22 வயதான இவர் நண்பர்களுடன் விசுவக்குடி அணைக்கு குளிக்க சென்றுள்ளார். நண்பர்களுடன் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த போது அகிலன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதுபற்றி தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விசுவக்குடி அணைக்கு விரைந்து சென்று நீரில் மூழ்கிய இளைஞரின் உடலை மீட்டனர். சம்பவம் தொடர்பாக அரும்பாவூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்ட காவல்துறையின் சார்பாக சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பு குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஆலோசனைகளை வழங்கினார். கடலூர் நகராட்சிக்குட்பட்ட மாலுமியார் பேட்டையில் நகராட்சி துவக்க பள்ளி கட்டடத்தில் மேற்கூரையின் காரைகள் திடீரென பெயர்ந்து விழுந்துள்ளது. பள்ளி கட்டிடம் பாதுகாப்பற்று இருப்பதாகவும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால்தான் இச்சம்பவம் நடந்ததாக பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மாணவர்கள் பள்ளியில் இருந்த சமயத்தில் இப்படி நடந்திருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எனவே உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே கிணற்றை சுத்தம் செய்வதற்காக கிணற்றுக்குள் இறங்கிய 4 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இச்சம்பவத்தால் கிணற்றை மூடுவதற்கு காவல்துறையினர் பரிந்துரைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே விஷ விதைகளை அரைத்து சாப்பிட்ட 2 சிறுமிகள் உட்பட 7 சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு இருக்கும் நிலையில் வீட்டிலேயே முடங்கிய சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது வீட்டருகில் இருந்த செடியில் உள்ள விதைகளை அரைத்து சாப்பிட்டுள்ளனர். இதனால் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 2 சிறுமிகள் உட்பட 7 சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனா்.